நாணிகளை புகழ்ந்து பேசினால் என்ன நன்மை என்பதை பற்றி குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஐயாவு பெருமண்ணா, எத்தனையோ பாவிகள் ஐயா, நீ உன்னை யாருன்னு தெரியாம இருக்க அகத்தீசா, உன் பெருமையே தெரியாம பிள்ளைகள் இருக்கிறாய்யா, நீ அருள் செய்ய தாயே என்று ஆசானை கேட்டால் அன்றி ஒருவன் பெருமையை பேச முடியாது. அதுக்குரிய அறிவு வேண்டுமல்லவா, அதுக்குரிய கல்வி வேண்டுமல்லவா, ஞான கல்வி இருந்தால் தானே பேச முடியும், இல்லைன்னாலும் முடியுமா? என்ன சொல்கிறான், இப்படி பேசினால், ஞானிகளை புகழ்ந்து பேசினால் மறுமையும் இன்மையும் இன்பம் தரணும், இந்த ஜென்மத்திலேயும் நன்மை உண்டாகும். ஞானிகளை புகழ்ந்து பேசினால், செத்தவனை புகழ்ந்து பேசக்கூடாது. முற்று பெற்ற முனிவனாக புண்ணியவனாக இருக்கக்கூடிய ஒருவனை புகழ்ந்து பேச 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 பாவம் தீரும். யாருக்கு பாவம் தரும்? பேசுகிறவனுக்கு பாவம் தரும், கேட்பவனுக்கு பாவம். நாங்கள் இங்கிருந்து பேசினால் புண்ணியவனை தான் பேசுவான். புண்ணியவான் என்பவன் மரணமில்லா பெருவாள் பெற்றவன், காம விவகாரம் பெற்றவன், பொருள் பெற்றவன், பேராசியற்றவன், ஜாதி விகாரன், விகாரம் மற்றவன் யாரோ அவனை பற்றான் பேசுவோம். பேசுகின்ற எனக்கும் நன்மை, கேட்கின்ற உங்களுக்கும் நன்மை. என்ன சிறுமையில் நீங்கிய என் சொல் மறுமையும் இன்மையும் இன்பம் தரணும். கேட்பவர்களுக்கு மட்டும் இல்லை புண்ணியம் இல்லை, பேசுகின்றவனுக்கும் இந்த ஜென்மத்திலும் மறுஜென்மத்திலும் நன்மை உண்டாகணும். மறுஜென்மத்துக்கு வெகு பெரிய விஷயம் இருக்குது, அதை நம்ம கையை வச்சா மணிக்கணக்காக ஓடும். மறுஜென்மம்னா என்ன? என்ன இப்போ ஓடுகின்ற காற்று, நம்ம மூச்சு காற்று ஒன்று போகுது, இது இந்த ஜென்மத்தில் நடந்துக்கிட்டு இருக்கும், இந்த ஜென்மம் இயங்கிகிட்டு இருக்கு. நம்ம தூங்கினாலும் விழித்தாலும் முழித்தாலும் என்ன துக்கத்தில் இருந்தாலும் மூச்சு காட்டாது. இந்த காற்றை புருமத்தை செலுத்தி வைத்து விட்டால், செலுத்தினால் அது என்ன செய்யும்? அந்த காற்று இன்னொரு ஜென்மம் எடுக்கும். ஆணும் பெண்ணும் கூடி யானதினால் பிள்ளை யாச்சி தண்டி நீரும் பேசுகின்றீர். ஆணு பெண்ணு கூடி ஆனதினால் பிள்ளை ஆட்சி தண்டி நீர் பேசுகின்றீர். பெண்ணும் ஆணு கூடி ஆனதுள்ளோ பேதம் அற்றுவதற்கு வித்தாச்சி வாழை பெண்ணினார். இந்த இழைகளையும் பெண்களையும் புருமத்தை ஒடுங்கிவிட்டால் அது மறுபிறவி, அவன் சாக மாட்டான். திருவருள் துணை இல்லாமல் இந்த வாய்ப்பு கிடைக்காது. இப்போ பேசுவது ஆசன், மறு இம்மை மறுமைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே இது சுருக்கமாக சொல்கிறேன், இந்த ஒரு பாடலுக்கு மட்டும் ஏதோ ஒரு 3 மணி நேரம் பேசினா தான் நல்லாயிருக்கும், கேட்பவர்கள் முடியுமா சிக்கல் இருந்தால்? அதை சுருக்கமாக சொல்கிறேன். ஆகவே உண்மை போல இருந்தவன் மக்களுக்கு பெருமைக்குரிய கருத்தை சொல்லுகன்னு சொன்னால் அவனுக்கு இந்த ஜென்மத்திலும் அடுத்த ஜென்மத்திலும் நன்மை உண்டாகுன்னு சொல். அடுத்தது 9வது பாடல், என் சொல் இனிது என்றால் காண்பான். எவன் குழோ வன் சொல் வழங்குவதுன்னா, பேசி இனிமையாக பேச பேச எல்லாம் நட்பு பெருகுது. நான் சொல்கிறேன், இதுவரையிலும் இப்படி பேசினீங்களே, இனிமையாக பேசினீங்களே, பேச பேச உனக்கு என்ன நினச்சினேன், நட்பு பெருகியது, நட்பு அவசியமானு கேட்டான். உலகத்தில் இந்த உலகத்தை நீ நல்லபடி வாழ விரும்புண்டால் உனக்கு 4 பேர் வேண்டும். இன்றைக்கு கையில் காசு இருக்கலாம், உடல் தெம்பு இருக்கலாம், ஆனால் உனக்கு 10 பேர் வேண்டும். ஒரு சமயத்தில் மனைவிக்கு பிரசவம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.